நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா பங்குனி திங்களுக்கும் பண்டித்தளச்சி அம்மனுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் காணப்படுகின்றது. அற்புதங்கள் பல நிகழ்த்திய பண்டித்தளச்சி அம்மனுக்கு அலைகடல் என பக்த கோடிகள் அடியவர்கள் படையெடுத்து சென்று தங்களுடைய நேத்திக் கடன்களை பொங்கல் வாயிலாகவும் மடை போட்டுவதன் மூலமாகவும் வழிகாட்டுவார்கள். பண்டித்தளச்சி அம்மன் என்றால் பங்குனி திங்கள் என்று ஓர் வரைவிலக்கணத்தை யாழ் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். பண்டித்தளச்சி அம்மன் கோவில் யாழ்குடா நாட்டில் அமையப் பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் அம்பிகையினுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் என்பர்களே, உற்று நோக்குவோம். ஈழத்திலே வளவாழ் யாழ்குடா நாட்டில் உள்ள வரலாற்று புகழ் பெற்ற கண்ணகி ஆலயங்களில் ஒன்றுதான் பண்டித்தளச்சி அம்மன் கோவில். யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியிலே சாவகச்சேரிக்கும் புத்தூர் வீதிக்கும் இடையிலே மட்டுவில் கிராமத்தில் அமைய பெற்றிருக்கின்ற எழில் பொங்குகின்ற ஆலயமாக திகழப் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்பாளின் ஆலயமானது 1750 காலப்பகுதியிலே நிர்மாணிக்கப்பட்டதாக ஆலயத்திற்கு பின்புறமாக இருக்கின்ற பித்தளையிலே பொறிக்கப்பட்ட எழுத்து சான்று வகிக்கின்றது. அடியவர்கள் வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வழங்குகின்ற அம்பிகையானவள் இங்கே கண்ணகியாக வீற்றிருந்து வேண்டுவோர் வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஆலயத்துக்கு வருகை தருகின்ற அடியவர்கள் நீராடுவதற்கு வசதியாக 100 நீள அகலம் கொண்ட தீர்த்த கேணி அங்கே அமைய பெற்றிருக்கின்றது. ஆலயத்திற்கு வருகின்ற அடியவர்கள் அங்கு அம்பாளுக்கு பொங்கல் பொங்கி மடை பரவி வழிபாடு ஏற்றுவதை தங்களுடைய பாரம்பரிய வளமையாக வழக்காராக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு செய்தால் தாம் வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வழங்குவாள் அம்பிகை என்பது அவர்களுடைய ஐதீகமாக காணப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று காணப்படுகின்றது. முற்காலத்திலே அம்பாள் மட்டுவில் பகுதியிலே இயற்கை வனப்பு நிறைந்த கிராமத்தில் உறைந்து பல அற்புதங்களையும் அருளாட்சியையும் செய்தாள் என்று கொள்ளப்படுகின்றது. இவ்வாலயத்திற்கு வந்து எதற்காக பண்டித்தளச்சி என்று பெயர் வந்தது என்பதனை நாம் இன்றைய தினம் முற்று நோக்க இருக்கிறோம். இவ்வாலயத்திலே பறையடிக்கின்ற பக்தன் ஒருவன் தனது குலத்தொழிலான புலைத்தொழிலை செய்து வந்திருக்கின்றான். ஒரு நாள் அந்த பறையனினுடைய கூறிய ஆயுதத்திற்கு இலக்கான பசு ஒன்று துடிதுடித்து இறந்தது. அப்பசுவை அந்த பக்தன் ஆலயத்தினுடைய தென் கிழக்கு பகுதியிலே புதைத்து விட்டார். நடந்த சம்பவத்தை எப்படியோ அறிந்து கொண்ட பசுவிற்கு சொந்தக்காரன் பக்தன் மீது கடும் கோபம் கொண்டான். கட்டாயம் உரிய பதிலடியை கொடுத்தே ஆவன் என்று கங்கணம் கட்டி நின்றான். பசுக்கொலை புரிந்த பாதகத்திற்காக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பயந்த பக்தன் தனக்கு அபயம் அளிக்கும்படி எல்லாம் வல்ல அம்பிகையை நாடி நின்றான். நள்ளிரவு அடியவனின் கனவிலே வந்து அருள் பாலித்த அம்பிகையானவள் விதவை கோலத்தில் காட்சி கொடுத்து நாளைய தினம் பன்றி எச்சங்களையே புதைத்ததாக சொல் என்று கூறினான். மாட்டுத்தலை புதைக்கப்பட்ட இடத்தில் மறுதினம் தோண்டி பார்க்கின்ற பொழுது பண்டித்தலையே கிடந்தது. அதனாலே தேவிக்கு பண்டித்தளச்சி அம்மன் என்று பெயர் வர காரணமாக அமைந்துட்டு என்று மரபுவழி கதைகள் குறிப்பிடுகின்றன. கர்ண பரம்பரை கதை என்றும் குறிப்பிடுவார்கள். தனது பக்தனுக்கு கிழக்கோலத்திலே கனவில் காட்சி கொடுத்த காரணத்தினாலும் அன்னையை தற்பொழுது பேசுகின்ற பொழுதும் அங்கு வசிக்கின்ற அடியவர்கள் கிழவி கிழவி என குறிப்பிடுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இவ்வாலயமானது 1750 திருநகர் கதிர்காமர் என்பவரனால் வைரக்கற்களை கொண்டு, அதாவது வெள்ளை கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதாகவும் 1946 முதன் முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுடன் அதே ஆண்டு மார்கழியிலே திருவம்பாவையிலே கொடியேற்ற திருவிழாவும் முதன் முதல்ல இடம்பெற்றதாகவும் ஆலயத்தினுடைய வரலாறு குறிப்பிடுகின்றது. 1952 ஆறுகால பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை சிறப்பான முறையிலே அம்பிகைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
திருவம்பாவைக்கு கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் பூசை இடம்பெறுகின்றன. யாழ்ப்பாணத்து பகுதியிலே உள்ள சைவ மக்கள் பங்குனி திங்கள் என்றால் அம்பாளினுடைய தீர்த்தக்கேணியிலே தலைமுழுகி பொங்கலிட்டு கோயில் வாசலிலே தாங்கள் செய்த பொங்கலை படைத்து வழிபாடாற்றுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மரபு வழியாக அவர்கள் பின்பற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏராளமான அரியவர்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாக பெற்ற மட்டுவில் பண்டித்தலட்சி அம்பாளானவள் அடியவர்கள் வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வணங்குகின்ற அம்பிகையாக யாழ்ப்பாணத்தினுடைய மட்டுவில் கிராமத்திலே அமர்ந்திருந்து அருட்கடாட்சத்தினை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றாள். இன்றைய தினம் பங்குனி திங்களினுடைய இறுதி திங்கள். இன்றைய அம்பிகையினுடைய இந்த அவளுடைய புகழ் பாடுவதற்கு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதை போல இன்றைய பங்குனி திங்களிலே அவளுடைய புகழை பாட கிடைத்ததற்கு அவளுடைய நினைப்பை நினைக்க கிடைத்ததற்கு நாம் கூடான கோடி நன்மைகள் செய்திருக்க வேண்டும், புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். இன்றைய தினம் பண்டித்தலட்சி அம்மனுடைய வரலாற்று கதையினை நாம் பார்த்தோம் நண்பர்களே. இந்த கதையினை நீங்களும் உங்களால் முடிந்த அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் மதிராஜ். நன்றி.